வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. தற்போது சீனாவின் பாதுகாப்பு அமைச்சர் இலங்கையில் இரண்டு நாள் விஜயமாக வருகை தந்திருக்கின்றார். இவர் வருகை தந்திருக்கின்ற அந்த விடயம் இப்பொழுது பல அதிர்ச்சிகளை கொடுத்து கொண்டு இருக்கின்றன. இந்த நேரத்தில் இலங்கை ஆட்சியாளர்களுக்கு எதிராக எதிர்கட்சிகள் களமமைத்து அவர்கள் பல கருத்துக்களை வைத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் இலங்கை ஆட்சியாளர்கள் அதற்கெல்லாம் செவி சாய்த்தது போல தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது பல விடயங்கள் வருகின்ற செய்திகள் அனைத்துமே சீனா தன்னுடைய கைப்பிடிக்குள் இலங்கையை அப்படியே சுருட்டி கொள்வதற்கான விடயங்களில் கவனம் செலுத்த தொடங்கியிருக்கிறது என்கின்ற விடயம்தான் இப்பொழுது பேசுபடு பொருளாகவே இருக்கின்றது. சீனா தன்னுடைய ஆதிக்கத்தின் முதல் அத்தியாயமாக கொழும்பு துறைமுகத்தை அது நிர்மாணித்திருக்கின்றது. இந்த கொழும்பு துறைமுகத்தை சீனா கம்யூனிகேஷன்ஸ் கான்ட்ராக்ஷன் என்கின்ற ஒரு நிறுவனத்தோடு இலங்கை துறைமுக நிறுவனமும் இணைந்து இந்த கொழும்பு துறைமுக நகரத்தை உருவாக்குவதற்கான திட்டத்தை போட்டார்கள். இதற்கு 4 பில்லியன் அமெரிக்கன் டாலர்கள் ஒதுக்கப்பட்டது, அது செலவழிக்கப்பட்டது. இந்த நிதிகளில் பெரும்பாலான நிதிகளை சீனா தன் கை நிதியாக வழங்கி இந்த துறைமுக நகரத்தை வடிவமைத்திருக்கிறது. இந்த துறைமுக நகரத்தை வடிவமைத்து அது வலுவாக்கி கொண்டு இருக்கின்ற இந்த சூழலில்தான் பல சர்ச்சைகள் இந்த துறைமுக நகரத்தை வைத்து எழும்பின. இதை குறித்து நாம் பல காணொளிகளில் பேசியிருக்கின்றோம், அல்ல பல காணொளிகளில் நாம் செய்தியாக வைத்திருக்கின்றோம். தற்போது இலங்கைக்கு வருகை தந்திருக்கின்ற சீனாவின் அந்த பாதுகாப்பு அமைச்சர் இந்த கொழும்பு துறைமுகம் நகர விடயத்தில் அவர் பல அதிரடியான கருத்துக்களை பதிவிட்டிருப்பதாகவும், அந்த கொழும்பு துறைமுக நகரம் சீனாவின் ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டுக்குள் சென்றுவிடும் என்கின்ற விடயமும் இப்பொழுது பரபரப்பாக கசிய தொடங்கி இருக்கின்றன. அப்படி சீனாவின் கட்டுப்பாட்டுக்குள் அது சென்றுவிட்டால் இலங்கை ஆட்சியாளர்களோ அல்லது இலங்கையில் இருக்கின்ற யாரோ அந்த நகரத்திற்குள் சென்று தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்ட முடியாது. அந்த நகரம் ஒட்டுமொத்தமாக இலங்கையிலிருந்து தனிப்பட்ட ஒரு நகரமாக செயல்படும் என்கின்ற விடயம்தான் இப்பொழுது மேலோங்கி இருக்கிறது. இலங்கையின் முன்னாள் பிரதமராக இருந்த ரணில் அவர்கள் இந்த விடயங்களை குறித்து தெளிவாக கருத்துக்களை வைத்திருக்கின்றார். 2001 ஆம் ஆண்டிலிருந்து 2004 ஆம் ஆண்டு வரை விடுதலை புலிகளின் அந்த கட்டுப்பாட்டுக்குள் வடக்கு கிழக்கு பகுதி இருந்தது. போலீஸ் நிதி நீதி போன்ற பல நிர்வாகங்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தன. அவர்கள் இலங்கையில் ஒரு அங்கமாக செயல்பட்டார்கள் என்று சொல்வதை விட இலங்கையில் அவர்கள் ஒரு தனிநாடு போலதான் செயல்பட்டார்கள் என்கின்ற விடயத்தை ரணில் அவர்கள் வைத்திருக்கிறார். ஆனால் நாம் அப்பொழுது ஒரே நாடு அமைய வேண்டும் என்ற கோட்பாட்டில் விடுதலை புலிகள் மீது போர் தொடுத்து அவர்களுடைய அந்த லட்சிய கனவுகளை நாம் சிதைத்து விட்டோம். ஆனால் நாம் இப்பொழுது சீனாவிற்கு கதவுகளை திறந்து விட்டு கொண்டு இருக்கிறோம் என்கின்ற தகவலை அவர் முன்வைத்திருக்கின்றார். இந்த தகவலை ஒத்து பல எதிர்கட்சிகள் இப்பொழுது பரபரப்பான தகவலை வைத்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் இலங்கைக்கு சீனாவின் பாதுகாப்பு அமைச்சர் வருகை தந்திருக்க விடயம் கூட ஒரு அதிர்ச்சியான விடயமாக இருக்குமோ என்று எதிர்கட்சிகள் ஐயப்படுகின்றன. அதை தங்களுடைய கருத்துக்களாக அவைகள் எடுத்து வைக்க தொடங்கி இருக்கின்றன. இந்த நேரத்தில்தான் தற்போது இன்னும் பல விடயங்கள் அவசரமாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன. அந்த விடயங்கள் ஒரு சில விடயங்கள் இப்பொழுது காற்று வாக்கில் வருகின்ற செய்தியாக இருந்தாலும் அதில் பல உண்மைத்தன்மைகள் ஒளிந்து இருப்பதாகவே சொல்லப்படுகின்றது. இலங்கையில் ஆட்சியில் இருக்கின்ற சகோதரர்களின் ஆட்சிக்கு முடிவு கட்டிவிட்டு வேறு ஏதாவது ஒரு இந்தியாவிற்கு அனுசரணையாக செல்லக்கூடிய ஒருவரை ஆட்சி கட்டிலில் உட்கார வைக்க வேண்டும் என்கின்ற திட்டத்தோடு இந்தியா நடத்துகின்ற காய் நகர்த்தலை அறிந்துதான்
சீனாவின் பாதுகாப்பு அமைச்சர் இலங்கைக்கு வருகை தந்திருக்கிறார் என்கின்ற செய்தி இப்பொழுது முன்னெடுக்கப்படுகின்றன. ஆனால் பல அரசியல் நோக்கர்கள் சொல்கின்ற கருத்தின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது சீனா எந்தவிதமான நெருக்கடிகளை கொடுத்து கொண்டு இருந்தாலும் அல்லது சீனா பலவிதமான பாதுகாப்புகளை இலங்கை ஆட்சியாளர்களுக்கு கொடுத்து கொண்டு இருந்தாலும் இலங்கை ஆட்சியாளர்களுடைய பதவிக்காலம் நெடுநாள் தொடராது என்கின்ற விடயத்தை அழுத்தமாக சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் பல காரணங்களை எடுத்து வைக்கிறார்கள். அந்த காரணங்களுக்கும் அவர்கள் சொல்கின்ற தகவல்களுக்கும் பல உருவங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. தற்போது இலங்கை இன்னொரு விடயத்தையும் முன்னெடுத்து வைத்திருக்கிறது. ஈஸ்டர் அந்த தாக்குதலில், அந்த குண்டு தாக்குதலில் கிடைத்த பல இரகசிய தகவல்களை கத்தோலிக்க மத குருமார்களின் கைகளில் அது மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற தகவலை இப்பொழுது கசியவிட்டு இருக்கின்றது. இதன் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக சிறுபான்மையின் மீது அடுக்கடுக்காக தாக்குதலை நடத்த வேண்டும் என்கின்ற திட்டமிடுதலை இலங்கை கையில் எடுத்திருக்கிறது என்கின்ற விடயம் இப்பொழுது பேசப்படுகின்றன. காரணம், முஸ்லீம் அந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் மீது தீவிரவாதிகள் என்கின்ற அடையாளத்தை புகுத்தி அங்கிருந்து அவர்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரை கைது செய்து விட்டார்கள். எனவே முஸ்லீம் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களை ஒரு தீவிரவாத அமைப்புகளோடு தொடர்புள்ளவர்கள் போல காட்டி அவர்களை அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திவிட்டார்கள். அதுபோல தமிழர்களை விடுதலை புலி இயக்கத்தோடு தொடர்புடையவர்கள் இவர்கள் மீள் உருவாக்கம் செய்ய தொடங்குகிறார்கள். விடுதலை புலிகளை பயங்கரவாதத்திற்கு இவர்கள் வாசல்களை திறக்கிறார்கள் என்கின்ற கதைகளை சொல்லி அவர்களையும் பயங்காட்டி வைத்திருக்கிறார்கள். தற்போது கிறிஸ்தவர்கள் மீதும் இலங்கை ஆட்சியாளர்கள் தங்களுடைய அடுத்த நகர்வை நகர்த்த தொடங்கிவிட்டார்கள். இப்பொழுது இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சிறுபான்மையினர் அச்சத்தோடு வாழக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கிவிட்டார்கள். எனவே இனி சீனாவோடு நாம் கைகோர்த்து கொண்டு சென்றால் சிங்களர்கள் பெருவாரியாக எதிர்ப்புகளை செய்ய மாட்டார்கள். எனவே நம்மளுடைய கனவுகளும் லட்சியங்களும் நிறைவேறிவிடும். நாம் இதுவரை சம்பாதித்ததை விட பெருவாரியாக சம்பாதித்து விடலாம் என்று சிங்கள ஆட்சியாளர்கள் நினைத்து செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் இவர்களுடைய செயல்பாட்டுக்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய ஒரு களத்தை இந்தியா உருவாக்கி கொண்டு இருக்கின்றது. அந்த களத்தின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது இன்னும் சிறிது காலங்களுக்குள் ஆட்சி மாற்றம் இலங்கையில் நடைபெறும் என்கின்ற விடயம்தான் மேலோங்கி இருக்கிறது. சீனா எப்படி நகர்வுகளை நகர்த்தினாலும் இந்தியா தன்னுடைய ராஜதந்திரத்தில் இலங்கை சகோதரர்களை வீழ்த்தும் என்பதைத்தான் அரசியல் நோக்கர்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். இது நடைமுறைப்படுமா அல்லது காலம் இதற்கு என்ன பதில் வைத்திருக்கிறது என்கின்ற விடயத்தை நாம் காத்திருந்துதான் பார்க்க வேண்டி இருக்கிறது. நன்றியுடன் உங்கள் இன்பார்.